தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமின்றி வெறும் கைகளால் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சாக்கடையை சுத்தம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் விஜயசங்கர். விஜயசங்கர், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சௌந்தர்யா, போடியில் மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுவது வள்ளுவர் சிலை பகுதி. இப்பகுதியில் பெருமாள் நிறுத்தம் என்ற முக்கியமான நிறுத்தம், பஸ் நிறுத்தம் உள்ளது. அதிகமான மக்கள் தொகை நடமாட்டம் உள்ள பகுதியாக இது உள்ளது. இங்குள்ள கழிவுநீர் சாக்கடையில், இங்குள்ள காய்கறி மார்க்கெட் மற்றும் இங்குள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள அனைத்து கழிவுகளுமே இந்த சாக்கடையில் தான் கடந்து செல்வதுண்டு. இன்று கடந்த சில தினங்களாக பொங்கல் விடுமுறை காரணமாக இந்த சாக்கடை பகுதிகள் துப்புரவுப்படுத்தாமல் இருந்ததால் சாலையில் சாக்கடை நீர் ஆறாக பெருக்கொடுத்து ஓடியது. இது பற்றி இப்பகுதி மக்கள் புகார் அளித்த வேளையில், பேரளவிற்கு இரு நபர்கள் மட்டுமே எந்த ஒரு உபகரணங்களும் இன்றி, எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி சாக்கடையை சுத்தம் செய்தனர். துப்புரவு பணியாளர்கள் வெறும் கால்களுடன் சாக்கடையில் இறங்கி வெறும் கைகளாலேயே உள்ள கழிவுகளை அள்ளி போட்டது இப்பகுதியில் உள்ள மக்களை மிகவும் வேதனையடை செய்தது. இந்த நகராட்சியில் ஆணையர் பொறுப்பு, ஆணையருக்கு பதவி காலியாக உள்ளது. ஆணையர் பதவியில் உயரதிகாரி ஒருவர் பொறுப்பு வகித்துள்ளார். அவருடைய செயல்பாடுகள் மிகவும் சுகாதார சீர்களை உருவாக்குவதாகவும், அதிக துப்புரவு பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதை சரி செய்ய முடியாமலும் மிகவும் திணறிய நிலையில் நகராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பெருங்காலுடன் சாக்கடையில் இறங்கி பெரும் கைகளால் சாக்கடையில் உள்ள கழிவுகளை அள்ளி வெளியே போட்டது மக்களிடையே மிகவும் சலசலப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது சௌந்தர்யா. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.